நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழர்களின் மனதோடும் வாழ்வோடும் பின்னி பிணைந்திருக்கும் கலை இசை. வயது வித்தியாசமின்றி அனைத்து இசை ரசிகர்களிடமும் ஒளிந்திருந்த குரல் திறனை மேடை ஏற்றி பட்டை தீட்டி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் உன்னத எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர். அஜீஷ் அல்கா அஜித் சூப்பர் சிங்கரின் மற்றொரு பகுடமா சூப்பர் சிங்கர் 3. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழர்களின் குரல் திறனை சேகரிக்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியாய் உருவெடுத்து உலக தமிழர்களின் பேராதரவை பெற்றது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இன்னும் ஒருபடி உயர்ந்து தமிழ் இசைக்கு புதுமுகம் கொடுத்து உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களால் தமிழ் இசையை கொண்டாட செய்த இசை புயல் ஏ.ஆர். ரஹமானையே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3-இன் இறுதி மேடை ஏற்று பட்டம் வென்ற போட்டியாளர்களுக்கு பெருமை சேர்த்து இசையின் உச்சகட்டம் அடைந்தது. சிங்கர் ஆஃப் கோர்ஸ் அஜித். தற்போது இன்னும் பிரம்மாண்டமாய் மேலும் பல சுவாரஸ்யங்களோடும் புது பொலிவோடும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உதயமாகிறது. சூப்பர் சிங்கர் 4-இன் முதற்கட்ட குரல் தேடலை இசைக்கரம் கோர்த்து உயர்ந்து நிற்கும் திருச்சி பெருநகரில் தொடங்கினோம். சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆம்பிஷனாவே இருந்தது. ஸோ அதுக்குரிய சான்ஸ் இப்போதான் கரெக்டா அமைஞ்சது. நானும் எங்க அம்மாவுமே பார்ட்டிசிபென்ட்ஸா வந்திருக்கோம். கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன் ஜஜஸ்க்கு. நான் 15 மினிட்ஸ் தான் இங்கே க்யூவில் நிற்கிறேன். பட் 4:30 இங்கே பெரிய லாங் க்யூ நின்றுட்டுருக்கு. சீக்கிரம் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். இங்கே ஆடிஷனில் நான் பாட போகிறேன். எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணணும். Senorita, I love you, my sweetheart, you love me. என்னோட ஃபெர்னாண்டஸ் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஸோ என்னோடய நண்பர் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கோம். நாங்கள்லாம் 2 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர் சிங்கரில் எப்படி பாடுன்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கிறோம். கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே சூப்பர் சிங்கருக்காக ஆடிஷனுக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இங்கே செலக்ட் ஆகிடும் போவோம். எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர். நான் வந்துட்டு மாங்குடி ரெஸ்டாரண்ட்டில் வச்சு இந்த வீடியோ பூத்தில் பாடி செலக்ட் ஆகியிருக்கேன். மெசேஜ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தா பெரிய க்யூவாக நிற்குது. எப்போ உள்ளே போவோன்னே தெரியல. பார்க்கலாம், உள்ளே போய் எந்த ஜட்ஜ் இருப்பாங்கன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க எல்லாருமே. நல்ல லெவல் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்ப நிகழ்ச்சியின் இனிய தொடக்கமாக ஆஜித்தின் வருகை இருந்தது. பங்கேற்பாளரின் பாசறையில் இருந்து வெற்றியாளரின் இருக்கையில் இடம் பிடித்திருக்கும்
நம் குட்டி இசை புயல் ஆஜே தன் மண்ணிலிருந்து ஆர்வத்தோடு வந்திருக்கும் அத்தனை பேரையும் அன்பின் கரம் நீட்டி வரவேற்பு செய்கிறார். பற்பல நம்பிக்கைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இசை திறனோடும் பல நூறு போட்டியாளர்கள் மூடிய கதவுகளுக்கு வெளியே வெகு நேரம் வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள். திறக்கப்படுவது கதவுகள் மட்டுமல்ல, இவர்களின் பிரகாசமான வாழ்க்கையும் தான். ஸோ இவங்க இவ்வளோ காத்திருத்தல் பார்க்கும்போது நமக்கு தமிழில் அழகான ஒரு சில வரிகள் ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை என்பது கண்ணாடி போல, லட்சம் துண்டுகளாக உடைந்தாலும் அவை அனைத்தும் உன் முகத்தை மட்டும்தான் பிரதிபலிக்கும், ஏனெனில் அதன் பெயர் நம்பிக்கை. உன்னை வெறும் காகிதம் என ஏளனமாக எண்ணிவிடாதே நண்பா, உன்னை ஒரு நாள் உயரே பறக்கச் செய்யும் பட்டமாக்கும் உனது நம்பிக்கை. அந்த இந்த பட்டத்தை பறக்கச் செய்யும் நூல் தான் நமது விஜய் டிவியின் ஏர்டெல் சூப்பர் சிங்கர். மார்கழி மாச குளிர்ல மாங்கு மாங்குன்னு வெயிட் பண்ணி தலைவர் படத்துக்கு முதல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி நம்ம திருச்சி மாநகர இளைஞர்கள் இளைஞிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் தான் முதல்ல வந்து என்னோட வாய்ஸை வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆடிஷனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அந்த சைடு அப்படியே பாருங்கள், திருச்சி ஆடிஷனுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் என்ன ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, ஏன் என்ன காரணம் இருங்க, எங்க 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 உணர்தலை பண்ணுங்க. அதை ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறேன், மார்கழி குளிரில் சீர்காழியோட பாட்டு எடுத்து பிருகாவோட பாட போறேன். ஓகே சார், அற்புதமா சிரிச்சார் இல்லையா, அவங்களுக்கு ஒரு தடவை உற்சாகமா கிளாப் பண்ணுங்களா. உன் பேர் நம்ம கார்த்திகேயன் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சரிலேருந்து பாண்டிச்சேரியில. எஸ் சார். ஓகே ஓகே, கண்ணை பார்த்தாலே தெரியுது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்துருக்கிறார் நம்ம சாரு. எவ்வளவோ பேர் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தன்னை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் காத்துட்டே இருக்காங்க. இவங்களை எல்லாம் இப்போ நாம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போதான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பாட போகிறோம், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணுங்கிற ஆசையும் நிறைய இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. நாட்கள் நீள நீள சூப்பர் சிங்கரின் நீளமும் அகலமும் நீண்டு கொண்டு செல்கிறது. வானம் தாண்டி வளர்கிறது, பூமி பரப்பை தாண்டி விரிகிறது. இதற்கான ஆதாரம் பள்ளி படிக்கும் சிறியவர் முதல் பல்விழுந்த கிழவர் வரை இதில் பங்கேற்க துடிப்பதுதான். இது சூப்பர் சிங்கரின் மீதுள்ள மோகம் அல்ல, யாகம். திருச்சி மாநகரில் ஏர்டெல் சூப்பர் சிங்கருடைய சீசன் 4 நிகழ்ச்சியை தொடங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Very good, you are selected. So, ready amma Tiruchi? Yes! Tiruchi Zonal, first level preliminary auditions. Kana judges are welcome panilam. Let's welcome Nikhil Mathis, Anita, Prasanna, Ragini Shri, Srinivas, Ganga, Premalar, Karthikeyan, Suchit. இவங்க எல்லாரும் தான் உங்களை வந்து இந்த ப்ரிலிமினரி ஆடிஷனில் ஜட்ஜ் பண்ண வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அவங்கள நீங்கள் வெல்கம் பண்ணலாம், தப்பே இல்லை. இவங்களாம் நாங்கள் சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். அதனால் பார்த்து பத்திரமா பசங்களை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்துருங்க. எல்லோருக்கும் வணக்கம், டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக பாடுங்க, என்ன சொல்கிறது அதுவே போதும். ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்ல லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அங்கேயிருந்து தான் இங்கே வந்திருக்கோம், அங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே வரத்துக்கு அனைவருக்கும் வாழ்த்து. ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் எல்லாருக்கும் நீங்கள் விரும்புகிறேன்னா, சூப்பர் சிங்கரில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அது வந்து லைஃப்பில் உங்களை அடுத்த லெவலுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ, இல்லை டாப் 10 வைங்க, ஸோ மைண்டில் எதுவுமே வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் கம் ஜாலியாக பாடுங்க, அவ்வளோதான் மேம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ இவங்க எல்லோரும் வந்து பார்த்தோன்னா தனித்தனி பூத்தில் வந்து உக்காண்டிருப்பாங்க,
நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஆளாக போயிட்டு இண்டிவிஜுவலாக மீட் பண்ணி அவங்கள வந்து பாடி இம்ப்ரெஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Welcome back to Airtel Super Singer Season 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மடை திறந்த வெள்ளமாய் போட்டியாளர்கள் முதற்கட்ட நடுவர்களை சந்தித்தவுடன் அடக்கி வைத்திருந்த தங்கள் குரல் திறனை அவசரமாக பதிவு செய்ய எண்ணி படபடப்போடு பாடினார்கள். முதல் பந்தய குதிரையினுடைய மகிழ்ச்சியை பார்த்தது அப்படின்னா ரேஸ்ல துள்ளி குதிச்சு ஓடி ஏதோ முதலிடத்துக்கு வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில் முத முத அதுவும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபோரில் ஃபஸ்ட்டு பிளேயர் சொல்லி நான் தான் போட்டிருக்கிறேன். அது ஆண்டவனுடைய கிருப தான். எப்படி ஒரு படப்பிடிப்பாக இருந்துச்சு உள்ள போகும்போது? இல்லை, இப்போ படப்படப்பு நிறையா இருந்தது, அதுதான் மெயின். அப்புறம் ஸ்ரீனிவாஸ் தான் அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரி படப்படப்படாதீங்க, அதுதான் உங்களுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளமே அதுதான், மற்றபடி எல்லாம் ட்ரோட்டுவெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, ஓப்பன் வாய்ஸாக இருக்குது, தைரியமாக பாடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஸோ இருக்கக்கூடிய எல்லா சிங்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறது தான், இந்த கூச்சம் தயக்கம் இது ரெண்டையும் விட்டுட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையோட அடுத்த பூத்துலேருந்து எந்த வெற்றியாளர் வர்றாங்கன்னு பார்ப்போம். அழகிய உனை போலவே அதிசயம் இல்லையே, அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே, கார்த்திகை மாதம் போனால் கடும் மழை இல்லையே, கண்மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே. பெட்டரா இருக்கு. நீங்க கொஞ்சம் பயப்படுறீங்களா? கொஞ்சம் அந்த ஷிவரிங் தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷனில் உங்களை செலக்ட் பண்ணுறேன். யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஐ வில் சென்ட் யூ, பட் தென் டு டெல் யூ தி ட்ரூத், ஐ அம் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், ஓகே, பட் try, I'm giving you a chance, okay? Paan meegangal velli oojal pol, paan meegangal velli oojal pol. Romba nalla paadringa, romba clean ah irukku voice actually, romba nalla paadringa, all the best, nalla practice panni next round. Anjali anjali pushpanjali பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி, பொன்றே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி. சூப்பர், நான் நல்லா பாடுறீங்க, சோ ஆல் தி பெஸ்ட். சோ அடுத்த ரவுண்டுக்கு நீங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு, நான் விட்டறிஞ்சேன் சல்லிய அட ஊத்திக்கிட்டமில்லிய, நான் விட்டறிஞ்சேன் சல்லிய ஊத்திக்கிட்டமில்லிய, குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லியா. கியூட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க, பட் ஆனா கொஞ்சமா வாய்ஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் ஷேக், ஸோ அது செலக்ட் இந்த ரவுண்ட் அவங்களை செலக்ட் பண்ணுறேன், பட் இது பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பயம் எல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. இலை கருங்கோயிலே மாம மண கோயிலே கோலம் பாடும் பாட்டாலே, மயிலே இள மயிலே மாம கவி கோயிலே ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே. Thank you, thank you. Good, that was very good, that was very good. Thank you. Nee nee oru nadiyalayanai, naan nanadil vilum nilayane, undan madinil nivandiduvedo, undan madinil karuthiduvedo. Thank you. Adutha round nalla ponnu, okay va? Thank you, man. All the best. Thank you, thank you. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கும்பல். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சது, கேட்கறது முன்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லார் மோதிலையும் ஒரு புன்சிரிப்பு, ஒரு பிரகாசம், ஒரு பிரைட்னஸ் வந்து கிட்ட வந்து என்ன பாஸ் ஆச்சு அப்படின்னா நாங்களாம் செலக்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெற்றியில் ஒரு துளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு மூளை முடுக்குகளை நாம் இருந்தோம், இருந்தபோதும் கூட வெற்றியின் ஒரு துளி தான் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்.
ஸோ இந்த அங்கீகாரம் உங்கள் ஊரில் மட்டுமல்ல உலகெங்கும் உழைக்க உங்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்துகிறது விஜய் டிவி. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். கூட்டம் பயங்கரமாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்பி கூட வந்திருக்கிறோம், கண்டிப்பாக இந்த டைட்டில் வின் பண்ணுவோம். செகண்ட் டைம் வரோம் இங்கே, எந்த இடம் கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஆகுன்ற நம்பிக்கையோடு இருக்கும். சூப்பர் சிங்கர் 4 திருச்சி மையத்தில் கனவுகளோடும் ஆசைகளோடும் பல போட்டியாளர்கள் குவிந்திருக்க, காத்திருப்பு வரிசையில் உடனடி நண்பர்களாய் உருவான 3 போட்டியாளர்களின் ஆசை சற்று வித்தியாசமாகவே இருந்தது. ஹாய், நான் அமர், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். என் பேர் வந்து ஸ்ரீதர், நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஹாய், நான் லதா முகேஷ், நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்கள பாட வச்சு நாங்களே ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஜட்ஜ் பண்ணி நாங்கள் அங்கே அனுப்புகிறோம். எப்படி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எங்களோட ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்க போகிறோம். திவ்யா, நீங்கள் கல்லணையிலேருந்து வந்துருக்கீங்க. எஸ். ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ண போகிறோம், அதில் ஃபர்ஸ்ட் ஆள் நீங்கள் தான். நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. நினைக்கிறேன் ஓகே, அவங்க அங்கே பயம் இல்லாமல் பண்ணால் செலக்ட் ஆகலாம் இல்லையா? கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்க. உங்கள் நேம்? கந்து. எங்கேருந்து வரீங்க? கும்பகோணம். ஒரு பாட்டு பாடுங்க. மன்றம் வந்து தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே. நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லா பாடிருக்காங்க. உங்க பேரு? வினோத். என்னடி நானும் பேச, எல்லாருமே நல்லா தான் பாடிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஸ்பாட் செலக்டர் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம், எங்க இருந்து வந்தீங்க? சேலம். சேலம். உங்க பேரு? ரஷீத் அகமது. உன்னிடம் தந்திட வந்தேன் வந்த வேகத்தில் நடுவர்களாய் மாறும் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்ட இவர்கள் சூப்பர் சிங்கர் 4 நடுவர்களின் எதிர்பாராத தீர்ப்பை எதிர்கொண்டார்கள். எல்லாத்தையும் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி நாங்களே ஜட்ஜ் பண்ணோம். என்ன ஜட்ஜ் பண்ண, நாங்கள்லாம் அவுட்டு. மார்னிங்லேருந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு டயர்டாக இருந்ததுனால ஒரு வேலை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, சங்கதி மட்டும் வரல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு ஜட்ஜ் சொன்னாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் டைம் செலக்ட் ஆவேன் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்து கோயம்புத்தூரில் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். நாங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இந்த கேட்டுக்கு வந்தாலே நமக்கு ஞாபகம் வருது, அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ரஜினி சார் வந்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே முதல் வாய்ப்புகள் உள்ளநிலைவார். ஸோ இந்த கேட்டும் அவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய முதல் வாய்ப்பு. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஒரு பக்கம் தகுதி சுற்று போயிட்டு இருந்தாலும் கூட இங்கே இவ்வளோ பேர் வெயிலில் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திரும்பியும் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ வந்திருக்கக்கூடிய எல்லோருமே சிரமங்கள் வந்த போதும் சிகரம் தொட வாழ்த்துக்கள். 100களை தாண்டி ஆயிரங்களில் போட்டியாளர்கள் அறைகளில் வந்து பாடிக்கொண்டிருக்க, ஆயிரம் ஆயிரம் பங்கேற்பாளர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய காத்திருந்தனர். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடலில் இந்த முறை வந்து திருச்சியில் வந்து நம்ம பிள்ளை ஸ்டுடியோ போட்டிருக்கோம். அண்ட் சிடி அண்ட் வாய்ஸ் பூத் மூலமாக செலக்ட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட ஆடிஷன்ஸை ஜட்ஜஸ் முன்னாடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவும் அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து இங்கே வெளிக்காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றம், இது ரெண்டும் வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் திருச்சியில் காத்துட்ருக்கு அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டைரெக்டாக போயிட்டு நம்ம ஆடிஷன் பூத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் சிங்கர் 4 திறமையான போட்டியாளர்களை தவற விடாமல் தேர்வு செய்ய நம் சூப்பர் சிங்கர் குடும்பத்தின் 2 கட்ட நடுவர்கள் உற்சாகமாக வந்திறங்கினார்கள்.
எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணம் மேடம். ஓகே, என்ன பாட்டு பாடுறீங்க? ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாள், என் உயிர் பூவை எரித்தாய். ஹாய் காயத்ரி. ஹலோ. என்ன பாட்டு பாடுறீங்க இப்போ? மாயம் மந்திரம் கண் கட்டும் வித்தைகள், இது ஏதும் இன்றியேனன் மத நம்பு பாயுதே, காயம் என்பதே பொய் என்று சொன்னதே, தப்பாக தோன்றுதேனும் ஹீரோவை பார்த்ததும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அஞ்சலி, எங்க இருந்து வரீங்க? காரைக்குடி. இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? பெண்கிழக்கு சீமையில சிங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு இரும் இருக்கு, காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு. சரி, ஓகே. ஆனா நீங்க வந்து இப்ப சுருதியோட பாடி இருக்கீங்க, அதனால உங்களை நான் செலக்ட் பண்றேன். வாங்க ஜெயராம், என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. அதுதான் உங்களுக்கான ரிசல்ட். தேங்க்யூ சார, தேங்க்யூ. ஹரிஹர கிருஷ்ணன், நைஸ் நேம். என்ன பாட போறீங்க? ஒரு பாதி கதவு நீ அடி, மறு பாதி கதவு நான் அடி, தாழ்த்திருந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம், நீ என்பதே நான் தானடி. மிதுன், என்ன பாட்டு பாடுறீங்க? தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தம் இடும், பகலே போய்விடு. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். லாக்கு லா பாடுறீங்க, லாக்கு லா பாடுறீங்க, அது இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கணும் ப்ரொனன்சேஷன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. ஓகே, இப்போ பார்க்கலாம், செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா? அவ்வளோ போயிருந்தேன், சைலஜா மேடம் தான் சஜஸ் வந்திருந்தாங்க. தென்றல் வந்து என்ன தொடுப்பான செலக்ட் பண்ணாங்க, ஆனால் ப்ரொனன்சேஷன் வந்து உனக்கு இந்த லா லா உச்சரிப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி வாய்ஸில் ஃபீல்லாம் நல்லாயிருக்கு, வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த லெவலில் நான் சரிப்படுத்திக்கிட்டு நல்லா பாடுவேன். வந்து சொல்லாத உறவை
பாட்டா. என் பேர் கோபி, நான் பாண்டிச்சேர்ந்து வரேன். நான் மேடை கச்சேரியில் 20 வருஷமாக பாடின்னு இருக்கிறேன். 5000 பாட்டு மெமரியாக பாடுவேன். சுசிலாமா பாட்டு, ஜானகம்மா பாட்டு, சொனலதாமா பாட்டு, சித்ராமா பாட்டு, எல்லாவுடைய சாங் ஒன்லி ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி தான் பாடுவேன். நான் ஜென்ஸ் வாய்ஸ் பாடுறதே கிடையாது. விஜய் டிவி வந்து ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சியெலாம் ரொம்ப நிறைய பண்ணுறாங்க. இது போல் என்னை போல வித்தியாசமான ஆளில் பாட வச்சு அவங்க வித்தியாசமான நிகழ்ச்சி நிறையா பண்ணுறாங்க. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் முழு நம்பிக்கையோடு நான் வந்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் கோபி. ஓகே, எந்த ஊர்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. என்ன பாட்டு பாடுறீங்க? சொன்னதாம்மா பாடின பாட்டு. பாடுங்க. சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவாவோ பைங்கிலே, நிதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி. இந்த வாய்ஸ்ல நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் உங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கணும்னு இருக்கு எனக்கு. இப்படி தான் பழக்கமா உங்களுக்கு? நான் 20 வருஷமாக இந்த வயசமாக பாட்டுருக்கேன். நான் ஜென்ஸ் வாய்ஸ் பாடுறதே கிடையாதுமா. நான் இப்போ நீங்கள் ஏதாவது பாட்டு பாட சொன்னால் ஃபீமேல் சாங்ஸ் தான் பாடுவீங்களா? ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் தான் பாடுவேன். பட் காம்படிஷன் என்ன, எல்லா பாட்டும் பாடணுமே, அப்போது என்ன பண்ணுவீங்க கோபி? 5000 பாட்டு மெமரியாக பாடுவோம். கரெக்ட். இல்லை நான் அதில் நான் வந்து அப்படி பாடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா பாடுறீங்க கூட, நீங்கள் சுற்றி சுத்தமாக இருக்குது, கமக்கலங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா வகையில் பாட்டு பாடணும் இல்லையா? நீங்கள் உங்கள் ஒரிஜினல் வாய்ஸில் பாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா எப்போவது? நீங்கள் நான் பாடந்தே இல்லைம்மா. நான் ஏன், நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஜானகம்மா பாட்டு, சுசிலாம்மா பாட்டு, சித்ராம்மா பாட்டு இதுதான் பாடிட்டுருக்கேன். ஆனால் இந்த காம்படிஷனில் அப்படி இல்லைல்ல, நீங்கள் எல்லா பாட்டும் பாடணும் இல்லை, எல்லா சாங்ஸும் பாடணும். ஒரு டிஎம்எஸ் சார் சாங் பாட வேண்டிய வரும், அப்புறம் எஸ்பிபி சார் சாங்கு, மலேசியா வாசு சார் சாங்கு, இப்போ பாடுறவங்க பசங்க பாட்டு எல்லாம் பாட வேண்டி வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் ப்ராக்டிக்கலில் தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பாடுறீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உங்களுக்கு பிடிச்ச மேல் சிங்கர் சாங் ஏதாவது ஒன்று இருக்கா? நான் பாடந்தே இல்லைம்மா, ஜென்ஸ் வாய்ஸ் நான் பாடந்தே கிடையாது, லேடிஸ் வாய்ஸ் மட்டும் தான் கச்சேரியில் நான். பட் அது வந்து இப்போது நான் செலக்ட் பண்ணாலும் காம்படிஷனில் நிற்க முடியாது மிஸ்டர் கோபி. நீங்கள் வந்து எல்லா சாங்ஸும் பாடணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னொரு காம்படிட்டர் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், அவருக்கு மட்டும் எல்லாம் அவங்க ஃபீமேல் சாங்ஸ் பாடுறாங்க, நான் வந்து எல்லா சாங்ஸ் நாங்கள் ஏன் பாடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்லணும்? குறிப்பிட்டு நம்ம வந்து ஃபீமேல் சாங்ஸ் தான் பாடணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, உங்களை உடனே நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் என்னால் பாட மற்ற பாட்டு பாட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தான் எவ்வளோ தூரம் நீங்கள் காம்படிஷனுக்கு போவீங்க? ஃபீமேல் பாட்டு எந்த பாட்டு சொன்னாலும் பாடுவோம். கரெக்டு தான். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் ஃபீமேலாக இருக்கிறச்சு நான் எந்த பாட்டு வேணும் நான் பாடுறேன், அப்படியே நீங்களும் இருக்கணும். உங்கள் இப்போ வாய்ஸை வந்து நீங்கள் அப்படி பழக்க பண்ணிட்டீங்க, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. அது நல்ல வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதனால் நான் உங்களை வெயிட் லிஸ்ட்டில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது கட்ட தேர்வில் வந்து எஸ்பி சைலிஜாமா எனக்கு ஜட்மெண்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் ஜென்ஸ் வயசு தான் பாடணும், நீங்கள் லேடிஸ் வயசு பாருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் 20 வருஷமாக அந்த வயசு தான் பாடிட்டு இருக்கேன் கச்சேரியில், நான் ஜென்ஸ் வயசு பாடுறதே கிடையாது. 5000 பாட்டு மெமரியாக பாடுவேன். நேற்று நைட்லேருந்து பணியில் வெயிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வெயிட் லிஸ்ட்டில் விட்டாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் டிவி தயவுசெய்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் மனமார கேட்டுக்கிறேன்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். காலையில் 7 மணிக்கு பனிப்பொழிவப்ப நிற்க ஆரம்பிச்சிருந்த கூட்டம் இப்போ உச்சி வெயிலை கடந்த போதும் இன்னும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய இசை வாழ்க்கையை நோக்கி. நாமளும் ஏதாவது சாதிக்கணும், நாமளும் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் ரவுண்டுக்காக முதல் தகுதி சுற்றுக்காக முன்னேறிட்டே இருக்காங்க எல்லாரும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தகுதி சுற்று நடந்துட்டுருக்கு. அதில் வின் பண்ணவங்க அடுத்த நம்முடைய மெயின் ஜட்ஜஸ்ட்டை தங்களுடைய திறமைகளை காட்டிகிட்டே இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் வருத்தம் ஜெயிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் பயங்கர காமெடி, சில பேர் பயங்கர ஹாப்பி செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய மொமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் அடுத்தது என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வர்ஷா, வர்ஷா பார்கவி ஜி, ஜீனா கோபாலன், என்ன பாட போறீங்க? மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன், நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன். You're selected. Thank you. வணக்கம் மிஸ்டர் செந்தில். வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரைக்குடி மேடம். காரைக்குடியில இருந்து வந்திருக்கேன். என்ன பாட்டு பாடுறீங்க? ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெட்கம் போனதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே, வெறும் கம்பங்காளி தின்னவானும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்பம் தின்னவானும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல, ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெட்கம் போனதே. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சுரேஷ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மேடம்? திருச்சி மேடம், திருச்சி மாவட்டம் தான், ஆனால் அவுட்டர் மேடம், நாமக்கல் பக்கமா. என்ன பாட்டு பாடுறீங்க? அட உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல, நேத்து எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, இதில் தப்பு இருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு, எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, இதில் தப்பு இருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு. அடவு சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பா. சூப்பர் சிங்கர் 4 பங்கு பெறும் போட்டியாளர்கள் பலருக்கு இறுதியில் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கிய கனவாக இருந்தாலும் இடையில் சில குட்டி குட்டி ஆசைகளும் இருக்கவே செய்கிறது. அப்படி இந்த போட்டியாளருக்குள் ஒளிந்திருக்கும் ஆசையை நாம் கேட்போம். நேராக ஆக டென்ஷன் ஏறிட்டே இருக்கு, பட் இது வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து நான் வின் பண்ணி அதை அவங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அவங்களோட பர்த்டே எங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா யூஸ்வலாக கிஃப்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். இந்த பர்த்டேவை அவங்களுக்கு ஒரு மெமரபிள் பர்த்டேவாக ஆக்கி தரணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், கான்ஃபிடன்ஸ் இருக்கு, பார்ப்போம் என்ன. ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் காதல் காதல்
இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது எங்களின் ஜீவன் நனைகிறது மணல் வெள்ளியாவும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே தினமும் பயணம் தொடரட்டுமே. அதே அதே அதுக்கதான் வெயிட் பண்ணேன். தொடரட்டுமே. அங்க எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் கரெக்ட் சரியா இருக்கணும். எதுவுமே நம்ம 1000 ரூபா ஒருத்தர் பேங்க்ல போடுறோம் இல்லையா, அது வட்டி கொடுக்கணும்னா பரவாயில்ல, ஆனா 1000 ரூபா திருப்பி சரியா கொடுக்கணுமா இல்லையா? 998 கூட தூக்கி ஐயா 2 ரூபாய் கேட்போம். அது மாதிரி தான் இது. சரி, அதனால பயிற்சி எடுத்துட்டு வாங்க, அடுத்த சூப்பர் சீக்கிரம் சந்திப்போம். ஓகே, வாங்க வாங்க. சூரிய பாரதி, எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடி சார். தூத்துக்குடி தூத்துக்குடி முத்தே, இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி, அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி. எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன செய்கிறாய், எல்லைகள் தாண்டிடமாயங்கள் செய்கிறாய், உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் என்னென்ன. அந்த இடம் அந்த அது முதல்ல பாடல சரியா வரல, அந்த இடம் மறுபடியும் பாடுங்க. எங்கேயோ பார்க்கிறாய், எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன செய்கிறாய், எல்லைகள் தாண்டிடமாயங்கள் செய்கிறாய். ஓகே, நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் குடும்பத்தை சேர்ந்த ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ அவங்களாம் பிளேபேக் சிங்கர்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்த பாதையில் உங்களையும் வந்து வழிநடத்தி செல்லணும் அப்படின்றதுக்காக உங்களை என்கரேஜ் பண்ணுறது, உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காகவும் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஜட்ஜ்மெண்ட் போராட்டத்தில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அந்த வகையில் இப்போ வந்து நம்ம போன சீசன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இருந்து லெட்ஸ் வெல்கம் அன்னோ. ஓகே, இப்போ எங்களுக்காக என்ன பாட்டு பாட போகிறீங்க நீங்கள்? கண்ணழகா. கண்ணழகா. ஓகே, அண்ட் இந்த பாட பாடுறதுக்கு உங்க கூட யார், எந்த அழகன் வராரு? அஜித். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டைட்டில் வினர் அஜித்.
கனவுகளோடு வந்தவங்க ஒரு பக்கம், தன்னுடைய முதல் சுற்றினுடைய கனவு நனவானவங்க ஒரு பக்கம். ஸோ இரண்டு பேரும் மாறி மாறி தங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டே இருக்காங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 4ல வி வில் மீட் ஆஃப்டர் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 4, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆடல் சூப்பர் சிங்கர் சீசன் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கு. காரணம் என்ன? நம்முடைய ஜட்ஜஸ் பார்க்கறதுக்கும் பழக்கிறதுக்கும் இனிமையாக இருந்தாலும் கூட போட்டின்னு வந்துட்டு ரொம்ப கடுமையாக இருக்காங்க. ஸோ இன்னும் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்தே ஆகணும் நம்முடைய கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போறாங்கன்னு பார்க்கலாம். இது ஓவர் டு த ஆடிஷன். ஆஜா சரீப், சரி இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? நான் இங்கே பாட தாயேனி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயேனி கண்ணுறங்கு. ரைட், வேற இன்னொரு பாட்டு பாடுங்க. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. வல்லபா, என்ன பாட போறீங்க? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். வல்லபா நன்றி, நல்ல வாய்ஸ், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சிங்கர் 4 வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பலர் முறையான இசை பயிற்சி பெற்றே வந்துள்ளனர். ஆனால் சிலரோ தங்களின் இசை ரசனையை மட்டுமே பெரிதாக நம்பி போட்டியில் நுழைந்துள்ளனர். அவர்களில் சகாயமேரியும் ஒருவர். என் பெயர் சகாயமேரி, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க, குடும்ப கஷ்டம். எனக்கு 4 அக்கா, 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 9th எனக்கு மியூசிக் மேலே கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக சொல்லணுன்னா பையா படம் வந்ததுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மேலே. எல்லா பாட்டையும் கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பேன். வீட்டில் எந்த நேரமும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். உளுந்த விதைக்கையில் சுற்றி போத காத்து அடிக்கையில் நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்து மேட்ட தாண்டி போனே. அந்த நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு கோழி பூத்து போனே. சூப்பர் சிங்கர்ல பாடணுன்றது கூட என்னோட ஒரு பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருக்கேன். அவங்கள மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மியூசிக் கிளாஸ் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை, பட் குடும்ப சூழ்நிலைனால போக முடியாத ஒரு நிலைமை. பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எனக்கு மியூசிக்னா ரொம்ப இஷ்டம். கண்டிப்பாக சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் வரையும் போவேன், டைட்டில் அடிப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ பாடிட்டுருக்கேன். கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாத அதிசயம். இந்த சூப்பர் சிங்கர் 4 கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன்னு நினைச்சிட்டு வந்தேன், பட் சுத்தி கொஞ்சம் மிஸ் ஆனனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உமா மேம் பாடுங்க. பூவி பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவி பூச்சூடவா. சரியா மாமா?
எப்படி இருக்கீங்க? எந்த ஊர் அண்ணா நீங்க? விருதுநகர். விருதுநகர்லேருந்து வரீங்க? சரி பாடுங்க. கலையே என் வாழ்க்கையில் நிலை மாற்றினார், கலையே என் வாழ்க்கையில் நிலை மாற்றினார். நீ இல்லையே நான் இல்லையே மிஸ்டர் சச்சின், என்ன பாட்டு பாடுறீங்க? பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் சோர்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே, தலைவிதி எனும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வரா. வாங்க, உங்க பேரை நீங்க சொல்லுங்க. பிரிசில்லா. பிரிசில்லா, என்ன பாட்டு பாட போறீங்க இப்ப? எங்க ஊரு புனிக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, சுத்தி வரும் காத்துல சுட்ட இரு மணக்குதா, முட்டை கோழி புனிக்கவா முறைப்படி சமைக்கவா. கொஞ்சம் வாய திறந்து உங்களுடைய குரல் நல்லா வெளியில வர்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. எவாடா மாப்பிள்ள வாழப்பல தொப்புல வாலி போல் ஆடலாமா, ஆட்டும் சக்கல சைக்கிள் கேப்பில் கிறுக்கு பொடி போடலாமா. சரி கரெக்ட், நீங்க என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்லா பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு வாங்க. திருச்சி மையத்தின் இரண்டாம் கட்ட குரல் தேடலில் நடந்த பல சுவாரஸ்யங்கள் நாளையும் தொடரும், காத்திருங்கள்.